ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் கார்த்திக் துருவம் அகாடமிலிருந்து. ஓகே, நம்ம செப்டம்பர் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இது வரையும் செப்டம்பர் 15 வரையும் பார்த்துருப்போம். இன்னைக்கு நம்ம செப்டம்பர் 16 உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்க போகிறோம், சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின் பாருங்க. சீனாவுடனான பதட்டங்களுக்கு மத்தியில் லடாக்கில் எந்த துப்பாக்கியை இயக்க இந்திய ராணுவம் தயாராக உள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆன்சர் வந்து போஃபோர்ஸ், சரிங்களா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா போஃபோர்ஸ். அதாவது இப்போ நம்மளோட இந்திய எல்லையில் வந்து பார்த்தீங்கன்னா சீனா வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, பார்த்தீங்களா? அதனால என்ன பண்ணியிருக்காங்க, இந்த போஃபோர்ஸ் அப்படிங்கிற துப்பாக்கியை வந்து இயக்க போகிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாகவும் சுடும், அதே மாதிரி ரொம்ப ஹையாகவும் சுடும், சரிங்களா? இந்த துப்பாக்கியை வந்து எப்போ அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1980, சரிங்களா? இப்போ சீனாவுக்கு எதிரான, சீனா வந்து எல்லையில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிரச்சனை பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, இந்த துப்பாக்கியை வந்து இயக்கிறதுக்கு நம்ம இந்திய ராணுவம் வந்து தயாராக இருக்காங்க, ஓகேவா? அதாவது சீனாவுடனான பதட்டங்களுக்கு மத்தியில் லடாக்கில் எந்த துப்பாக்கியை இயக்க இந்திய ராணுவம் தயாராக உள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து போஃபோர்ஸ், சரிங்களா? ஓகே, ரெண்டாவது க்வெஸ்சன் பாருங்க. இந்தியாவின் புதிய பாராளுமன்ற கட்டிடத்தை நிர்மாணிப்பதற்காக முயற்சியை எந்த கட்டுமான நிறுவனம் வென்றுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து டாடா குழு, ஓகேவா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டாடா குழு. அதாவது இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா புதிய பாராளுமன்றம் வந்து கட்ட போகிறாங்க, சரிங்களா? அந்த கட்டடத்துக்கு உண்டான கான்ட்ராக்ட் வந்து எந்த கம்பெனிக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாடா குழு, ஓகேவா? அந்த புதிய பாராளுமன்ற கட்டடத்தை வந்து கட்டுறதுக்கு உண்டான கான்ட்ராக்ட் வந்து யாருக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாடா குழுக்கு வந்து கிடச்சிருக்கு, சரிங்களா? அதாவது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புதுசாக கட்டுற பாராளுமன்றம் பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அதில் மேலே நின்றுட்டு டாடா காமிச்சிங்கன்னா யாருக்குமே தெரியாது, ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஹைட்டாக கட்ட போகிறாங்க, சரிங்களா? புதுசாக கட்டுற பாராளுமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே நின்று டாடா காமிச்சிங்கன்னா யாருக்குமே தெரிய மாட்டீங்க, அந்தளவுக்கு ஹைட்டாக வந்து கட்ட போகிறாங்க, சரிங்களா? அப்படி ஞாபகத்தில் வச்சுங்க. இந்தியாவின் புதிய பாராளுமன்ற கட்டடத்தை நிர்மாணிப்பதற்கான முயற்சியை எந்த கட்டுமான நிறுவனம் வென்றுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாடா குழு, சரிங்களா? ஓகே, அடுத்த க்வெஸ்சன் பாருங்க. உலக நோயாளி பாதுகாப்பு தினம் ஒவ்வொரு ஆண்டும் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து செப்டம்பர் 17, ஓகேவா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 17. அதாவது உலக நோயாளி பாதுகாப்பு தினம் வந்து எப்போ அனுசரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 17, ஓகேவா? ஆண்டுதோறும் எந்த நாளில் அனுசரிக்கிறாங்க, செப்டம்பர் 17, சரிங்களா? ஓகே, அடுத்தது 4வது க்வெஸ்சன் பாருங்க. எந்த மாநிலத்தின் தர்பங்கா மாவட்டத்தில் புதிய அகில இந்திய மருத்துவ அறிவியல் நிறுவனம் நிறுவனத்துக்காக மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பீகார், ஓகேவா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பீகார் மாநிலம், ஓகேவா? அதாவது பீகார் மாநிலத்தில் தர்பங்கா மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ், அதாவது அகில இந்திய மருத்துவ அறிவியல் நிறுவனத்தை வந்து கொண்டு வர போகிறாங்க. அது வந்து மத்திய அரசால் வந்து பார்த்தீங்கன்னா ஒப்புதல் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து எந்த மாநிலத்துக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பீகார் மாநிலத்துக்கு, சரிங்களா? அதாவது எப்போவுமே நம்ம வாழ்க்கையில் நமக்கு வந்து ஒரு எய்ம் இருக்கும், நம்ம சம்பாரித்து நம்ம கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ஒரு எய்ம் இருக்கும். அதான் எய்ம்ஸ்னால என்னது, கார், அதான் பீகார் அப்படின்ற மாதிரி ஞாபகத்தில் வச்சுங்க. அதாவது எந்த மாநிலத்தில் தர்பங்கா மாவட்டத்தில் புதிய அகில இந்திய மருத்துவ அறிவியல் நிறுவனம் நிறுவுவதற்காக மத்திய அமைச்சரவை வந்து ஒப்புதல் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பீகார், ஓகேவா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பீகார், சரிங்களா? ஓகே, 5வது க்வெஸ்சன் பாருங்க. சமீபத்தில் போஷன் சர்க்கார் திட்டத்தை ஆரம்பித்த மத்திய பிரதேச முதல்வரோட பெயர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து சிவராஜ் சிங் சவுகான், ஓகேவா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சிவராஜ் சிங் சவுகான், சரிங்களா? அதாவது சமீபத்தில் போஷன் சர்க்கார் அப்படிங்கிற திட்டத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க, சரிங்களா? அது எந்த மாநில அரசு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம், சரிங்களா? மத்திய பிரதேசத்தோட முதல்வர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை வெளியிட்டிருக்காங்க. அந்த மத்திய பிரதேசத்தோட முதல்வரோட பெயர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிவராஜ் சிங் சவுகான், சரிங்களா? அதாவது சமீபத்தில் போஷன் சர்க்கார் திட்டத்தை ஆரம்பித்த மத்திய பிரதேச முதல்வரின் பெயர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிவராஜ் சிங் சவுகான், சரிங்களா? ஓகே, 6வது க்வெஸ்சன் பாருங்க. ஆன்லைன் போக்கர் தளமான 9Stocks-இன் பிராண்ட் தூதராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து சுரேஷ் ரெய்னா, ஓகேவா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சுரேஷ் ரெய்னா. அதாவது 9Stocks-ஓட ஆன்லைன் போக்கர், சரிங்களா? அது வந்து ஒரு போர்ட்டல்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? அது வந்து ஒரு கேமோட வலைதளம் தான், சரிங்களா? அந்த 9Stocks-ஓட ஆன்லைன் போக்கர் இருக்கு பார்த்தீங்களா, அதோட பிராண்ட் தூதராக வந்து யாரை நியமனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுரேஷ் ரெய்னா அப்படிங்கிறவர் தான், சரிங்களா? அவர் வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயர் தான், அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 9Stocks அப்படிங்கிற நிறுவனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் தூதராக வந்து
நியமனம் பண்ணிருக்காங்க சரிங்களா. அதாவது ஆன்லைன் போக்கர் தளமான நைன் ஸ்டாக்ஸோட பிராண்ட் தூதரா யாரு நியமனம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து சுரேஷ் ரெய்னா சரிங்களா. ஓகே, அடுத்தது ஏழாவது குவஸ்டின் பாருங்க. போர்த்துகல் வெப் போர்ட்டல் எந்த மாநில அரசால் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து தெலுங்கானா. ஓகேவா, ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கானா. அதாவது போர்த்துகல் அப்படிங்கிறது ஒரு வெப்சைட் சரிங்களா, அந்த போர்ட்டலை எந்த மாநில அரசு வந்து தொடங்கினாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தெலுங்கானா சரிங்களா. அதாவது பொங்கல் அப்படின்னாலே ரொம்ப விசேஷமானது அந்த காணும் பொங்கல் தான் சரிங்களா. அதனால அந்த போர்த்துகல்னாலே பொங்கல் சொல்லி ஞாபகத்தில் வச்சுங்க, காணும் பொங்கல் அப்படிங்கிறப்ப தெலுங்கானா அப்படின்ற மாதிரி ஞாபகத்தில் வச்சுங்க சரிங்களா. போர்த்துகல் வெப் போர்ட்டல் எந்த மாநில அரசால் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து தெலுங்கானா சரிங்களா. ஓகே, அடுத்த குவஸ்டின் பாருங்க. இந்திய வர்த்தக ஊக்குவிப்பு கவுன்சில் உருவாக்கிய உணவு மற்றும் பானங்கள் குழுவுக்கு யார் தலைமை தாங்குகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து லக்ஷ்மண் சிங் ரத்தோர் அப்படின்றவங்க தான் சரிங்களா. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மண் சிங் ரத்தோர் சரிங்களா. அதாவது இந்திய வர்த்தக ஊக்குவிப்பு கவுன்சில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க உருவாக்குன உணவு மற்றும் பானங்களோட குழுவுக்கு வந்து யார் வந்து தலைமை தாங்குறா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லக்ஷ்மண் சிங் ரத்தோர் அப்படின்றவங்க தான் சரிங்களா. இந்திய வர்த்தக ஊக்குவிப்பு கவுன்சில் உருவாக்கிய உணவு மற்றும் பானங்கள் குழுவுக்கு யார் தலைமை தாங்குகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லக்ஷ்மண் சிங் ரத்தோர் சரிங்களா, நோட் பண்ணிங்க. ஓகே, அடுத்த குவஸ்டின் பாருங்க. பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் தொகுப்பு திட்டத்தின் கீழ் ஒரு சுகாதார பணியாளருக்கு வழங்கப்படும் காப்பீட்டு தொகை வந்து எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து 50 லட்சம் சரிங்களா. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 50 லட்சம் சரிங்களா. அதாவது பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் தொகுப்பு திட்டத்தின் கீழே இருக்கிற ஒரு சுகாதார பணியாளருக்கு வழங்கப்படுற காப்பீட்டு தொகை வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 50 லட்சம் ரூபாய் சரிங்களா. பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் தொகுப்பு திட்டத்தின் கீழ் ஒரு சுகாதார பணியாளருக்கு வழங்கப்படும் காப்பீட்டு தொகை வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 50 லட்சம் ரூபாய் சரிங்களா. ஓகே, 10வது குவஸ்டின் பாருங்க. 2020க்கான ஆசியா கேம் சேஞ்சர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து விகாஸ் கண்ணா. ஓகேவா, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா விகாஸ் கண்ணா. அதாவது 2020க்கான ஆசியா கேம் சேஞ்சர் அப்படிங்கிற விருது வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு வழங்கினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விகாஸ் கண்ணா அப்படின்றவங்களுக்கு தான் சரிங்களா, நோட் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதுவரையும் செப்டம்பர் மந்த் கரண்ட் அஃபேர்ஸில் டே 16 உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தோம். அதே மாதிரி இன்னைக்கு உண்டான ஹாய் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் மெசேஜ் அனுப்பிச்சு உங்களுக்கு உண்டான டெஸ்ட் வந்து நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. துருவம் அகாடமியிலிருந்து கார்த்திக்.